டாப் ஃபைவ் திங்ஸ் டிஜேஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த அஞ்சு விஷயம் என்னென்னு சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம் டிஜே அகாடமி. என் பேர் டிஜே ராகுல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டிஜே ஷுட் நாட் டூ, டிஜே வந்து இந்த அஞ்சு விஷயத்தை பண்ணக்கூடாது. நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் டாப்பாக அஞ்சு விஷயம் எடுத்திருக்கேன். அது என்னன்றதை ஒன்றுன்னா சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணுமா? விஎம் டிஜே அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். விஎம் டிஜே அகாடமி வந்து பெஸ்ட் டிஜே அகாடமி இன் சென்னை. ஸோ விஎம் டிஜே அகாடமியில் வந்து பேசிக்லேருந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வரைக்கும் டீச் பண்ணுறோம். கிளப்பிங்லேருந்து வெட்டிங் டிஜே வரைக்கும் டீச் பண்ணுறோம். நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். ஆன்லைன் கோர்ஸ் இருக்குது, ஆஃப்லைன் கோர்ஸ் இருக்குது. ஆன்லைன் கோர்ஸில் கண்ட்ரோலர் மஸ்ட். ஸோ உங்கள்கிட்ட கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்லைன் கோர்ஸ் எடுக்கலாம், கண்ட்ரோல் இல்லைன்னா நீங்கள் ஆஃப்லைன் கோர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ டிஜே கோர்ஸ் டீடைல்ஸ் பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வெப்சைட் டீடைல்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன இந்த அஞ்சு விஷயம் டிஜே பண்ணக்கூடாது? ஃபஸ்ட்டு ஒன், உங்களோட டிஜே கண்ட்ரோல் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். டிஜேங்கில் என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணலான்ற டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ப்ராப்பராக நீங்கள் கற்றுக்கிட்டால் தான் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக ப்ளே பண்ண முடியும். ரீசண்டாக ஒரு டிஜே பார்த்தேன், அந்த டிஜே வந்து ஃபேடர்ஸ் யூஸ் பண்ணாமல் கெயின் லெவல் வச்சு மிக்ஸ் பண்ணியிருந்தார். ஃபேடர்ஸை யூஸ் பண்ணல, மேபி ஃபேடர்ஸ் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ ஃபேடர்ஸ் ஒர்க் பண்ணலைன்னா க்ராஸ் ஃபேடர் இருக்குது, இதை யூஸ் பண்ணுங்கள். கெயின்ஸை வச்சு மிக்ஸ் பண்ணாதேங்க. ஸோ அந்த டிஜே பார்த்திங்கன்னா இந்த கெயினை க்ளோஸ் பண்ணுறாரு, இந்த கெயின் ஓப்பன் பண்ணுறாரு, அப்புறம் இந்த கெயினை க்ளோஸ் பண்ணுறாரு, இந்த கெயினை ஓப்பன் பண்ணுறாரு, ஃபேடர்ஸே தொடலை, ஃபேடர்ஸ் இனிமேல் மேலே இருக்குது. இந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஃபேடர்ஸ் பிரச்சனை இருந்தால் க்ராஸ் ஃபேடர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், க்ராஸ் ஃபேடர்ஸில் ப்ளே பண்ணுங்கள், கெயின்ஸில் மிக்ஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக். கெயினில் வர அவுட்புட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃபேடர்ஸ் வர அவுட்புட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் கெயினில் நல்ல அவுட்புட் வருது, இதுலேயும் நம்ம வந்து மிக்சிங் பண்ணலாம்னு நினச்சிருப்பீங்க, அது தப்பு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபேடர்ஸில் தான் டிஜேயிங் மிக்சிங் பண்ணணும். ஃபேடர்ஸ் ஃபுல்லாக ஏற்றிட்டு கெயினில் வந்து சாங்கை மாற்றக்கூடாது. இது ஒரு ஹேபிட் ஆகிடும். நீங்கள் வந்து இந்த கெயினை வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த ஃபேடர்ஸ் அப் ஃபேடர்ஸும் க்ராஸ் ஃபேடர்ஸ் யூஸ் பண்ணலன்னா உங்களுக்கு அந்த கெயின் மிக்சிங்கே ஹேபிட் ஆகிடும். அது வந்து ஒரு தப்பான ஒரு டிஜேயிங் கெரியருக்கு கொண்டு போகுது, அது பண்ணாதீங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், கண்ட்ரோலர் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. பர்ஃபார்மன்ஸ் பேட்னா என்ன, வால்யூம் ஃபீடர்ஸ் என்ன என்ன, க்ராஸ் ஃபீடர்ஸ் என்ன என்ன, எஃபெக்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், யூட்டிலைசிங் எப்படி ஒர்க் ஆகும், பிச் ஃபீடர் எப்படி ஒர்க் ஆகும், ஜாக்வெல் எப்படி யூஸ் பண்ணுறது, கண்ட்ரோலர் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சால் தான் உங்களால் ப்ரொஃபஷனலாக ப்ளே பண்ண முடியும். ரெண்டே ரெண்டு வால்யூம் அப் அண்ட் டவுன் மட்டும் தெரிஞ்சு வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களோட டிஜேயிங் கரியர் கண்டிப்பாக ஸ்டாப் ஆகிடும், உங்களோட பெட்டர் டிஜேஸில் உள்ளே வந்துடுவாங்க, அப்போ உங்களுக்கு வந்து ஷோஸ் கிடைக்காது. ஸோ நீங்கள் டிஜேயிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே ப்ராப்பராக கற்றுக்கோங்க, ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணுங்கள். விஎம் டிஜே அகாடமியில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பேசிக்லாம் டீச் பண்ணுவோம். பேசிக் பீட் மேட்சிங்னா என்ன, எப்படி ப்ளே பண்ணணும், கண்ட்ரோல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், சாஃப்ட்வேர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுவோம். நீங்களும் இந்த மாதிரி அகாடமியே கற்றுக்கோங்க, ப்ரொஃபஷனலாக நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுங்கள். கண்ட்ரோலை பற்றி தெரியாமல் ஜஸ்ட் டைரெக்டாக நீங்கள் வால்யூம் ஃபேட் வச்சு மட்டும் டிஜேயிங் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிஜேயிங் கெரியர் ஷார்ட்டாக தான் இருக்கும். மூணாவது பாயிண்ட், டிஜே கண்ட்ரோல் பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் டிஜேயிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். பேசிக்ஸ் ஆஃப் டிஜேயிங். டிஜேயிங்னா என்ன, ரெண்டு பாட்டை போட்டு டான்ஸ் பண்ணுற டிஜேயிங்கா? அது யாரனா பண்ணலாம், அது டிஜே தான் வந்து பண்ண அவசியம் இல்லை. ஒரு பத்து பாட்டு சூப்பரான சாங்ஸ் வந்து போட்டால் கண்டிப்பாக ஆடியன்ஸ் டான்ஸ் ஆட தான் செய்வாங்க. ஸோ அது டிஜே தான் வந்து ப்ளே பண்ண அவசியம் இல்லை. ஸோ டிஜே என்ன பண்ணணும், அந்த 10 சாங்ஸுமே க்ரியேட்டிவாக ப்ளே பண்ணணும். மிக்சிங் டெக்னிக் கற்றுக்கோங்க. சாங் டு சாங் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப க்ரியேட்டிவாக மிக்ஸ் பண்ணுங்கள். நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது, லூப்ஸ் இருக்குது, இதெல்லாம் யூஸ் பண்ணி சாங்குடைய வைபை க்ரியேட் பண்ணுங்கள். டான்ஸ் ஃபுல்லாக கண்டிப்பாக வைப் இருக்கணும், அந்த வைபை க்ரியேட் பண்ணுங்கள். அன்றைக்கி அந்த டிஜே பற்றி பேசணும், நல்லா பண்ணார், சூப்பராக டிஜே பண்ணார், மிக்சிங் சூப்பராக பண்ணியிருக்கார், அந்த மாதிரி டிஜே பற்றி அவங்க பேசணும். பேசினா தான் உங்களுக்கு அடுத்த ஷோக்கு ஈஸியாக வந்து வே கிடச்சிடும். ஸோ டிஜேயிங் பேசிக்ஸ் கற்றுக்கோங்க. யூட்டிலைசிங்னா என்ன, எதுக்கு யூட்டிலைசிங் யூஸ் பண்ணணும், லெவல்ஸ் எப்படி வச்சுக்கணும், க்ரௌட் ரீடிங்னா என்ன, எப்போ நம்ம ஸ்டார்டிங் மியூசிக்கை ப்ளே பண்ணணும், எப்போ நம்ம வந்து டான்ஸ் மியூசிக்கை ப்ளே பண்ணணும். தமிழ் மட்டும் கிடையாதுங்க, ஹிப்ஹாப், இடிஎம், டெக்னோ, ஹவுஸ், இந்த மியூசிக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் வெட்டிங் டிஜே தானே பண்ணுறேன், எனக்கு எதுக்கு அதெல்லாம் யோசிச்சிங்கன்னா நீங்கள் அந்த பாக்ஸ்க்குள்ளே தான் இருப்பீங்க, நீங்கள் வந்து அந்த பாக்ஸ் வெளியே வரணும். ஸோ நிறைய ஈவெண்ட்ஸ்
கார்பரேட் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது, அங்கெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பர்த்டே பார்ட்டிஸு, பீச் ஹவுஸ் பார்ட்டிஸு, சின்ன சின்ன ரெஸ்டோ பார்ஸு, இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுடைய டிஜேயிங் கரியர் நெக்ஸ்ட் லெவல் போகும். வெட்டிங் மட்டும் நான் ப்ளே பண்ணால் போதும் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ஷோஸ் பண்ண மாட்டீங்க. க்ரோ நல்லா என்டர்டெயின் பண்ண கற்றுக்கோங்க, அப்போ தான் உங்களால் அடுத்த லெவல்ஸ் ரீச் பண்ண முடியும். நாலாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், பி ஆன் டைம். ஒரு ஈவெண்ட் வந்து 6 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் 5:30 அங்கே இருக்கணும். ஒரு ஈவெண்ட் 7 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் 6 மணிக்கு அங்கே இருக்கணும். பி ஆன் டைம், பி ப்ரொஃபஷனல். நான் டிஜே, நான் லேட்டாக தான் வருவேன், இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. இட்ஸ் யுவர் ஜாப், உங்களுடைய வேலை கரெக்ட் டைம் போகணும், ப்ராப்பராக ப்ளே பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இதை பற்றி நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் எனக்கு வந்து ஈவெண்ட் மேனேஜர்ஸ்லாம் கால் பண்ணுறாங்க, டிஜேங் கரெக்ட் டைம் வரதில்லை, டிஜேங் வந்தாலும் சரியாக ப்ளே பண்ணுறதில்லை. நீங்கள் கரெக்ட் டைம் போய் பர்ஃபார்ம் பண்ணால் தான் உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க, உங்களுக்கு நிறைய ஷோஸ் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் பர்ஃபெக்ட் டைமிங் போகிறீங்க, பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணுறீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய ஷோஸ் கிடைக்கும். ஸோ டைமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், பி ஆன் டைம். 5வது என்னென்னா, நான் சொன்னல பி ஆன் டைம். எதுக்கு இது ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன்னா, நிறைய இவெண்ட் மேனேஜர்ஸு, சவுண்ட் வெண்டர்ஸ், அதாவது சவுண்ட் ரெண்டல் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் எனக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்ன கேட்குறாங்கன்னா, நானும் டிஜே ஆகணும். ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஜே டைம் வரதில்லை, டிஜே கரெக்டாக ப்ளே பண்ணுறது கிடையாது, சாங் மேலேயும் கீழே ஏற்றுறாரு, அவ்வளோதான் அவர் பண்ணுறாரு, இதுக்கு மேலே அவர் எதுவும் பண்ணுறது கிடையாது. கெஸ்ட்டு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை, அவங்க வந்து டிஜே சரியில்லைன்னு சொல்கிறாங்க, ஏன்னா சாங்ஸ் வந்து சரியாக ப்ளே பண்ணலை, இந்த விஷயம்லாம் அவங்க சொல்கிறாங்க. இதனாலே அவங்களும் வந்து டிஜே இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இடம் யார் கொடுக்கறது? டிஜேஸ். ஸோ நம்ம வந்து கரெக்ட் டைம் போய் ப்ளே பண்ணுறது, நம்ம கரெக்டாக இருந்தோம்னா இவெண்ட் மேனேஜர்ஸ்லாம் உள்ளே வரமாட்டாங்க, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, அவங்க வேலையை பார்த்துருப்பாங்க. ஸோ டிஜே வந்து அந்த இவெண்ட் டைம் கரெக்டாக போகணும், ப்ரொஃபஷனலாக ப்ளே பண்ணணும். நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா இந்த சவுண்ட் வெண்டர்ஸும் இவெண்ட் மேனேஜர்ஸும் டிஜே இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரமாட்டாங்க, நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்போ இந்த மாதிரி டைம் போகாமல் ப்ராப்பராக ப்ளே பண்ணாமல் சும்மா டிஜேன் பேரில் 2 சேனல் மேலே கீழே ஏற்றி விட்டு ப்ளே பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஏன் யூரோப்பியன் நம்ம போகணும், நம்மளே ஒரு டிஜே ஆகிடலாம்ன்ட்டு. அப்படி இல்லைன்னா அவங்களே ஒரு கண்ட்ரோல் வாங்கிட்டு அவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை அவங்களே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. டிஜேன்றது இஸ் அ குட் பிஸ்னஸ், நல்லா சம்பாதிக்கலாம் நீங்கள் ப்ரொஃபஷனலாக இருந்தீங்கன்னா. ஸோ நீங்கள் நல்லா கற்றுக்கோங்க, ப்ரொஃபஷனலாக ப்ளே பண்ணுங்கள். விஎம்டிஜே அகாடமியில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிஜேங் பற்றி டீச் பண்ணுறோம். இங்கே ஆன்லைன் கோர்ஸ் இருக்குது, ஆஃப்லைன் கோர்ஸ் இருக்குது. ஆன்லைன் கோர்ஸ்னால் உங்கள்கிட்ட கண்ட்ரோல், டிஜே கண்ட்ரோல் இருந்தால் தான் ஆன்லைன் கோர்ஸ் எடுக்க முடியும். ஆஃப்லைன் கோர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ விஎம்டிஜே அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணியும் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் இன்னொரு 5 பாயிண்ட்ஸோட வரேன். ஸோ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை ஃப்ரம் டிஜே ராகுல்.